எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். அது இன்னைக்கு வந்து எங்க காலையிலே ரெடி ஆகி கிளம்பி சாரி எல்லாம் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து எங்க சேலத்துல வந்து பெரிய மாரியம்மன் பண்டிகை. இன்னைக்கு சேலம் சுத்தி இருக்கிற எல்லா மாரியம்மன் கோவில்லயும் பண்டிகை இன்னைக்கு நடக்குதுங்க. அது மெயினா சேலம் பெரிய மாரியம்மன் பண்டிகைனாவே எங்க சேலமே வந்து களை கட்டி இருக்கும். அப்படியே இன்னைக்கு சாயந்தரம்லாம் போனாக்கா வேடிக்கை, அப்படியே வண்டி வேடிக்கை வந்து சேலம் தான் ரொம்ப ஃபேமஸ். வண்டி வேடிக்கையில அவ்வளோ சூப்பரா இருக்கும். எங்க மேச்சேரியிலயும் வந்து பெரிய மாரியம்மன் பண்டிகை நடக்குது. இன்னைக்கு போய் நாங்கள் வந்து பொங்கல் வச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்பவுமே வந்து அவங்க இங்க ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பேர் பிரிஞ்சு வந்து மாரியம்மன் வச்சுக்குவாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த சினிமாங்கள்ல சொல்றாங்க 18 பட்டிக்கு ஒரே ஒரு மாரியம்மன் சொல்றாங்க இல்லைங்களா, அது மாதிரி எங்க ஊர் 18 பட்டிக்கு ஒரே மாரியம்மன் எங்க மேச்சேரி பெரிய மாரியம்மன் கோவில் தான். அந்த கோவில் தான் இன்னைக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வரலான் இருக்கேன். வாங்க எங்க பெரிய மாரியம்மன் கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க பாத்துருவீங்களா? ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு அதுக்கு புது சாரி கட்டியிருக்கேன். எப்படி பெரிய பார்டர் வச்ச மாதிரி? ஆமா, இதுவும் நான் சென்னையில எடுத்த சாரி தான். இது அன்னைக்கு எங்க வீட்டுக்கார வீடியோ சொன்னேன், அவர் ஃபுல்லா காட்டாம விட்டாரு. இது வந்து லைட் கலரு, ஒரு மாதிரி பிஸ்கட் கலர்ல லைட் கலரு. நைட் டைம்ல கட்டினா ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மாதிரி இதா ஷிரிங்கா இருக்கும். ஷிரிங் காலையில இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. காலையில வாசல் எல்லாம் கோலம் போட்டோம். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வெளியில் இருக்கிற நடையெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நடையை வந்து ஃபுல்லாக நம்ம கார் கழுவுற மிஷின் இருக்கு இல்லைங்களா, அந்த மிஷினை வச்சு தான் நடையை ஃபுல்லாகவே கழுவணும். சரி, முதல் நாள் மழை பெஞ்சதுனால எல்லாம் ஒரே அழுக்காக இருந்துச்சு. சரி, கோயிலுக்கு போகிறோம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம்தான் கோயிலுக்கு வந்து விறகெல்லாம் எடுத்து கட்டி வச்சு அதுக்கப்புறம்தான் கிளம்பணும். சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுதுங்க. கட்டுற தினமும் கட்டிடுறோம், ஆனால் வந்து சுத்தம் பண்ணும் போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது. வந்து பண்டிகைன்னு சொல்லிட்டு நம்ம வசந்தி அம்மா வந்திருக்கா. 5 நாளாக அந்த அம்மா வர லீவா, வசந்தி வரவும் எனக்கு என்னமோ 5 பாட்டில் குளுக்கோஸ் குடிச்சு எழுந்திரிச்சு உட்காந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ தெம்பாயிருச்சு எனக்கு ஹெல்ப்புக்காகவே. அதுவும் என்னோட வீடியோவை பார்த்துட்டு நானும் வருஷம் விளக்கறதை வந்துருக்குறான். நமக்கு அதுவும் நான் கழுவுறத பார்த்துருந்தாக்கா இவ்வளோ கழுவுற நிலமா வந்துருச்சு. அதனால வந்து வந்திருக்கா அப்படி. எனக்கு அதுதான் ஒரே தெம்பா இருக்குது. இந்த தெம்போடே போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே வசந்தி அக்கா, வசந்தி அக்கா நானும் இங்க இருப்போம், நீயும் அச்சு அக்காவும் கிளம்புறீங்க. குக்கி குக்கிக்கு பாய் சொல்லிடு. ஆமா குக்கிக்கு பாய் சொல்லுனா பழகுது. இதுதாங்க எங்கள் ஊர் பெரிய மாரியம்மன் கோவில். காலில் நேரமாக வந்திருந்தா ரொம்ப கூட்டமாக இருக்குங்க, பொங்கல் வைக்கிறதுக்கே இடம் இருக்காது. அதனால தான் நாங்கள் மத்தியான வாக்கில் போயிருந்தேன். ஒரு 12 மணி இருக்கும் நான் போகும்போது. அதனால தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, இல்லாட்டினா பொங்கல் வைக்கவே இடம் இருக்காது. ஆனால் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் போய் குழம்பே வைக்கணும். லேட்டாக இருந்தால் லஞ்சுக்கு என்ன பண்ணுறது, போனால் பொங்கல் வைக்க இடம் இருக்காதே அப்படிங்கிறதுக்காகவே லேட்டாக தான் போயிருந்தேன். இது வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் நான் அங்கே போய் பொங்கல் வச்சுதுங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க போகிறதே இல்லை நான். இந்த ட்ரிப் தான் எங்கள் வீட்டுக்காரர் கட்டாயமாக பெரிய மாரியம்மனுக்கு வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்காகவே போய் பொங்கல் வச்சுட்டு வரத்துக்கு போனேன். வெளியிலேயே வந்து நம்ம தேங்காய் பழத்தெல்லாம் உடச்சி கொடுத்துருவாங்க. தேங்காயெல்லாம் உடச்சிட்டு பழம்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தோமாக்கா போதும். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா காலையிலேயே எல்லாம் கூட்டம் சாமி கும்பிட்டு போயிட்டாங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்பவும் இப்படிலாம் இருக்காது, ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த ட்ரிப் தான் என்னமோ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுவுமே கீவில் நின்று தான் போய் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். வெளியில் நல்லா பெரிய குதிரையாக இருக்கும். அதுக்கப்புறம் சாமி வந்து பழைய காலத்து கோவில் தாங்க, பெரிய ஒரு கூடாரமாட்டம் இருக்கும் ஓடு போட்டு, ரொம்ப பழைய காலத்து கோயில். ஆனால் அம்மன் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நான் சாமியெலாம் வந்து வீடியோ எடுக்கலை, சும்மா வெளியில் மட்டும் விளக்கேற்றுறதையும் அந்த கடைங்க இருக்கிறதையும் மட்டும்தான் எடுத்தேன். சாமி எடுக்க வேணான்னு சொல்லிட்டு தான் எடுக்காமல் வந்துட்டேன் நான். Oh, my God.
இப்போ பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ தான் கொண்டுட்டு போய் இதுக்கு மேலே தான் மதியம் லஞ்சு செஞ்சு கொடுக்கணும். பயங்கர களைப்பு களைச்சாச்சு. வெயில் அப்படியே பொங்கல் வைக்கிறது, சத்தியமாக இந்த பொங்கல் வைக்கிறதுங்கிறது உண்மையாலுமே பெரிய டாஸ்க் தாங்க. போய் வெயில் வைக்கிறதுங்க, அது புகையில சரியான கஷ்டமாக போயிடுச்சு. அதனால் இதுக்கு போய் லஞ்சு போய் நாங்கள் போய் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. காலையிலேயே வந்து தம்பி வந்து கொஞ்சம் மூக்கு மீன் கிடச்சிச்சின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தான். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே இருந்துச்சுங்க. வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கழுவி கொடுத்துட்டான். ஏன்னா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் சிக்கன் கூட இந்த மீனும் பொறிச்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தான். கோழியை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கியும் கொடுத்தாச்சு. எப்பவும் போல் நம்ம செய்கிறதாங்க, நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே கோழிக்கறியை போட்டுற வேண்டியது தான். ஒரு 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், போதும் இந்த அளவு எங்களுக்கு. போட்டு நல்லா சிக்கனை வந்து நல்லா பரட்டி கொடுக்கணும். இப்போ இதுலேயே தண்ணி விடும். இந்த தண்ணி விட்டது கொஞ்சம் நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா பரட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு வேணால் நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கி விட்டுறலாம். இப்போ வந்து மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ தான் நம்ம சிக்கனுக்கு வந்து உப்பு ஏறும், அதுக்காக வேண்டி உப்பும் சேர்த்திட்டோம். ஏற்கனவே மஞ்சள் தேய்ச்சி தான் குளிச்சுட்டு வந்திருக்கோம். ஆமாம், கறி கடையிலேருந்து சுத்தப்படுத்தும் போதே நல்லா மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி தான் சுத்தப்படுத்தி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் நாம் குழம்பு வைக்கும் போது போடணும் இல்லைங்களா, அதுக்காகவே போட்டாச்சு. சிக்கன் மசாலா வந்து மிளகாய் தூள், அடுத்து கொத்தமல்லி தூள். கொத்தமல்லி தூளுமே எல்லாமே கொட்டிருந்தீங்களா, அவ்வளோதான். மறுபடியும் இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதுதான். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ கோழி குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம். இந்த மசாலா அரைச்சி ஊற்றினோமாவே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் ஒரு 10 பல் வந்து முந்திரி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து சோம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது மிளகு. கோழி குழம்புனாலே கொஞ்சம் மிளகு போட்டோமா தாங்க சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் மிளகு. இதுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லாவே வதங்கிருச்சு, போதும் இந்த அளவுக்கு. ஏன்னா மிளகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட வந்து கசகசா சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக கசகசா சேர்த்தனமா தான் நமக்கு வந்து அந்த மசாலாவோடு இருக்கும், இல்லைன்னா கரிஞ்சி போயிடும். அதனால் கடைசியாக சேர்த்திக்கலாம். இது கூட நமக்கு தேவையான அளவு தேங்காயை போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பருப்பு சாம்பார் வச்சுட்டேன், கூட வந்து பன்னீர் வந்து பரட்டி வச்சுருக்கேன். இது வந்து பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் 2 பேருக்கு இது தான். இதை அரைச்சி கொடுத்துர்லாம் அவங்களுக்கு. மூக்கு மீனுக்கு அருமையாக மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ வந்து மூக்கு மீன் தான் பொரிச்சிட்ருக்கு, பொரிக்கிறோம். அது அப்படி கருவாடை வந்து பொரித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மூக்கு மீன் சாப்பிட்றது மட்டும் இருக்கிறதே பயங்கர முறுக்காட்டம், முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், சளி பிடிச்சாக்கா இந்த மூக்கு மீன் தான் வந்து இந்த மாதிரி செஞ்சு பொரிச்சு கொடுப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு. எங்கள் தம்பிக்கு இப்போ தான் வந்து சாப்பாடு போடுறோம். குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் அரைச்ச அந்த தேங்காயை அதில் ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்து சரிப்படுத்திக்க வேண்டியது தான். அவ்வளோதான் நாங்கள் வைக்கிற கோழி குழம்பு. இதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் பொங்கல் சோத்துக்கும் கோழி குழம்புக்கும் சொல்லவே வேண்டாம்.
ஏத்தம் சிரிக்கிறா? அடியால் ஒரு படத்துல சொல்றேன், பொய் 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 பொய். ஏண்டா அப்ப வந்து நீ சாப்பிடறதெல்லாம் பொய்யடா, டேஸ்டா இல்லடா. ஏய் இங்க பாரு, இவ்வளவு சொல்லிட்டு பொய் 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 பொய்ன்ற ஒரு தட்டு ஒரு தட்டு சோறு போடுத்துங்கிறியா நீ? ஏண்டா இப்ப நாளை மணி சோறாக்கி போட மாட்டேன் நானு? சூப்பரா நீ சொல்றது, இதுல உண்மைன்னு சொல்ல நினைப்பாங்களா? அது உண்மை நினைப்பாங்களா? குக்கியோட நீண்ட நாள் ஆசை, இன்னும் தண்ணி நம்பளடி செடிக்கலாம். இதுதான் நம்மளுடைய மஞ்சள் காடு. மஞ்சள் ஊணணும் இல்லைங்களா, அந்த மஞ்சள் ஊணுனது இப்போ வந்து நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு இலையா வந்திருக்கு. கொஞ்சம் முன்னாடியே வச்சுருக்கணும், சித்திரை கடைசிக்கெலாம் வச்சுருக்கணும். நாங்கள் ஆனி மாதத்துலலாம் வச்சோம், நாங்கள் சித்திரை வைகாசி தான் இந்த மஞ்சள் ஊன்றதுக்கான பட்டமே. அதனால் அந்த சமயத்தில் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக 8 மாதத்தில் உங்களுக்கு மஞ்சள் வந்து நல்லா விளைஞ்சி வந்துடும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வச்சிட்டோம், வைக்கவே வேண்டான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இருந்த மஞ்சளை பார்த்துட்டு என்னால் வைக்காமல் இருக்க முடியல, அதனால் வச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கொத்து இப்போ தான் போடலான்னு கொத்து போட்டுட்ருக்கோம். ஏன்னா ஒற்று கொத்தி விட்டோமா தான் அது வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு கொத்து போட்டுட்ருக்கோம். நேற்றுக்கு லைட்டாக தூரல் போட்டுச்சுங்க, மலை தூரல். அந்த தூரல் வந்து கரெக்டாக இருக்கிறது இருக்குது கொத்துறதுக்கு. சரி, அதனால் இன்னைக்கு கொத்து போட்டுடலாம் அப்படின்னு இன்னைக்கு கொத்து போட்டுட்ருக்காரு. ரெண்டு ஒன்று முளைச்சி வராமல் இருக்குதுங்களாம், அதெல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா முளைச்சிட்டு வந்துட்டுருக்குது. அப்படியே இது அறுவடை பண்ணுறதுக்கும் 1 மாதம் லேட் ஆயிரும். மார்கழிலே அறுவடை பண்ணுவாங்க, இது தை கடைசிக்காக தான் அறுவடை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான். சரி, நம்ம வீட்டுக்கு தானேங்க, நம்ம சேல்ஸாக பண்ணுறோம். சேல்ஸ்னால் கரெக்டாக அந்த பருவத்திலே பண்ணணும், ஆனால் இது நம்ம வீட்டுக்கு தானே, அதனால் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் பரவாயில்லன்னு விட்டுட்டோம். பக்கத்துலேயே இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன புதுசாக நடவு செஞ்சேன் அப்படின்னாக்கா, இந்த ஆடி மாதம் முழுக்கவே ஏதாவது ஒன்று நடவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஏன்னா ஆடி மாதம் தான் இப்போ கரெக்டான பருவம். அதுக்காக இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வெங்காயம் ஊனி வச்சுருக்கோம். இது வந்து வெங்காயம் ஊன்ற தருணம் இது, அதனால் வெங்காயம் வந்து ஊனிட்டேன். சின்ன வெங்காயம் ஊனியாச்சு. இந்த கால் ஃபுல்லாகவே குச்சி கிழங்கு ஊனியிருக்கேன். வீட்டுக்கு மட்டும்தாங்க ஊனியிருக்கேன், சும்மா நம்ம பசங்க பிள்ளைங்க சாப்பிடட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாய்க்கால் நீட்டத்துக்கு வெங்காயம் மட்டும் ஊனியிருக்கேன். அப்புறம் ஹேஸ் யூஸ்வல் எப்பவும் போல் கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி இது எல்லாம் நான் எப்பவும் போல் வச்சாச்சு. இதெல்லாம் நம்ம இதில் மொத்தத்தில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தோட்டத்தில் நிறைய மரங்கள் வச்சுருக்கேன், புது புது பல வகைகள் மரங்களை வச்சுருக்கேன். அதுக்கு இடைப்பட்ட இடத்துல வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வகை செடிகளை வந்து நடவு செஞ்சு வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய தோட்டங்கள். நான் என் வீட்டுக்காக பயன்படுத்திக்கிற காய்கறி தோட்டம் இதுதான்.
ஆனால் இதுக்காக வந்து கொத்துறதுக்கு ஆள் விட்டு இதுக்காக நம்ம பராமரிப்பு பண்ணமாக்க இதுக்கு வாங்குகிற செலவு இதனுடைய செலவு கணக்கெல்லாம் பார்த்தோமாக்க ரொம்ப அதிகமாக தான் தெரியும். ஆனால் வந்து இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிட்றதுனால நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது. ஆஸ்பத்திரி பண்ணுற செலவு வந்து இதில் நமக்கு ஈடுகட்டிக்கலாம் அப்படின்னு நாம் வந்து அது அது ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். அதுக்காகவே வந்து இந்த மரத்தங்களுக்கு இடையில வந்து நான் நம்ம தோட்டத்து காய்கறிகளை போட்டு வச்சுக்கிறேன் சரிங்களா. நீங்களுமே கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா கூட அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 4 மணிக்கு மேலெலாம் வந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க. எப்படி இன்றைக்கி வண்டி வேஷம்லாம் வரும்னு தெரியல, ஆனால் 6 மணிக்கு மேலே தான் வண்டி வேஷம் வரும், அதுக்குள்ளே மழை நின்றும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. அப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லோரும் எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து வேடிக்கை பார்க்க போகிறோம். இப்போ தான் வண்டி வேடிக்கையெல்லாம் எங்கள் மேச்சேரியில் வரும் அந்த பெரிய மாரியம்மன் கோவிலுக்கு. அந்த வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஒரு வண்டி வேடிக்கைக்கு முன்னாடி மட்டும் ஏகப்பட்ட கூட்டங்க. என்னடா வேடிக்கைன்னு சொல்லிட்டு நானும் போய் அங்கே போய் பார்த்தாக்கா இந்த டான்ஸ் தாங்க ஆடிட்டு இருந்தாங்க. இதைத்தான் இத்தனை பேர் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இதுதாங்க பொய்க்கால் குதிரை ஆட்டம். இதுக்கு போட்டிருக்கிற வேஷமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு குட்டி பையன் ஆடுறா பாருங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த திருவிழாவே அந்த குட்டி பையனை தான் வேடிக்கை பார்த்தாங்க. இதே மாதிரி தாங்க வண்டி வேஷம்லாம் விதவிதமாக வண்டி வேஷம் போட்டு வந்தாங்க. வேஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம், ஆனால் அந்த வேஷம் போட்டுட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அவங்க இருக்கிறக்கு இருப்பாங்க அப்படியே. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. ஏன்னா அந்த வேஷம் களையாமல் அதே போலவே நடந்து வரணும், அதே போலவே ஆடணும், இந்த மாதிரி நிறைய சிரமங்கள்லாம் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் ஏன் இந்த சிரமம்லாம் படணும், சாமி என்ன இவங்ககிட்ட கேட்குதா இப்படிலாம் செய்ய சொல்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ ஒரு பொருள் வந்து நம்மக்கிட்ட வேணும் அப்படின்னாக்கா நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு அது கட்டாயம் வேணும், எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுதுங்கள, கீழே உளுந்து பிறண்டு அழுகுறாங்கள, அது மாதிரி தான் இது. நமக்கு ஒரு வேண்டுதல் வேணும், இந்த எனக்கு இந்த இப்போ இந்த வேண்டுதலை செஞ்சு கொடுக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம உடம்பெல்லாம் வருத்தி நம்ம வந்து சாமிகிட்டே கேட்குறோம் அவ்வளோதானே தவிர சாமி வந்து இதெல்லாம் செய்ய சொல்லி கேட்கவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம் தான் நம்மளை கஷ்டப்படுத்தி காட்டியாவது நம்மளோட வேண்டுதலை நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்காக வேண்டி செய்கிறோம் சரிங்களா. அப்படியே வந்ததே வந்தோம், நம்ம பத்ரகாளி அம்மனையும் போய் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே. அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.